பார்ப்பதை விட லக்னத்துக்கு பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ உதாரணத்துக்கு வந்து மகர லக்னம் ரிஷிக ராசினா மகர ராசிக்கான பலன்களை பாருங்கள், ரொம்ப சிறப்பாக இருக்குன்றதான் உண்மையான விஷயம். ஸோ இந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்கு, மறக்காமல் பாருங்கள். மகர ராசி, ஸோ மகர ராசிக்கு வந்து உங்களது ராசி அதிபர் ரெண்டில் இருக்கார். ஸோ ரெண்டில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் வந்து குடும்பம் சம்பந்தமான விஷயம், ஒரு சின்ன சின்ன பிடிவாதங்கள், பேசுகிற பேச்சில் வந்து கொஞ்சம் பிடிவாதமாக பேசுவீங்க, பெரியால நீ அப்படி அப்படின்னு கொஞ்சம் ஏடாவடவாக பேசுறதுக்கான வாய்ப்புகளாக இருக்கும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது சனி வக்கரம்னும் போதே குடும்பத்தில் வந்து நம்ம அந்த பிடிவாதத்தை வந்து நம்ம செயல்படுத்தும், கொடுக்குற பணம் சம்மந்தமான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து அந்த பொருள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் அதில் வந்து வருகின்ற வருமானமும் இல்லை கொஞ்சம் அதை தேக்கமடைகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தான். அதனால் முக்கியமாக பேசுறது, ஒருத்தட்ட வந்து ஒரு வார்த்தை கொடுக்குறோம்னா அது வார்த்தை கொடுக்கும்போது ஒன்றுக்கு நாலு வாடி யோசித்து வார்த்தை கொடுக்குறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். மூன்றாம் அதிபதி, ஸோ மூன்றாம் அதிபதி என்று கூறுவது நான்கில் இருக்கும்பொழுது நிறைய முன்னேற்றங்கள் இருக்கும். வீடு சொத்துக்கள், சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்களில் விற்பனையாகாத சொத்துக்களும் விற்பனையாகி அதனால் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. நான்காம் அதிபதி, ஸோ நான்காம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து பத்தில் இருக்கும்போது நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள், நல்ல ஏற்றங்கள்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்பில் நல்லாயிருக்கு. அதே நேரத்தில் ஒரு பதினொன்றாம் அதிபதியாக இருக்கும்போது தொழிலில் வந்து ஒரு பெரிய வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு, அதுக்கான ஒரு பேஸ் உருவாகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஐந்தாம் அதிபதி சுக்கரன், ஐந்து பத்தாம் அதிபர் சுக்கரன் வந்து உங்களுக்கு வந்து எட்டில் இருக்குது. ஸோ ஐந்தாம் அதிபர் எட்டில் இருந்தாலே குழந்தைகள் கொஞ்சம் எடாவடமாக பேசுகிறது, திட்டுறது, எதிர்த்து பேசுகிறது, மனம் நோக்கிற மாதிரி நடக்கிறதெல்லாம் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பூர்வீக சொத்துக்கள், பூர்வீகம் சம்மந்தமான விஷயங்களை பேசும்போதோ பழகும்போதோ அது சம்மந்தமாக இது பண்ணும்போது கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்துக்கோங்க. ஏன்னா அதனால் நிறைய கான்ட்ரவர்சிஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி கலைஞர்கள், ஸோ கலைஞர்களும் பார்த்திங்கன்னா ஏதாச்சும் வந்து ஆர்டிஸ்டாகவும் கொஞ்சம் ஜாகிரதையாக அலர்ட்டாக இருந்துக்கணும். ஏன்னா வந்து அதனால் ஒரு சின்ன சின்ன கெட்ட பேர்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு காலகட்டங்கள் தான். ஆறாம் அதிபதியான புதன், ஸோ ஆறாம் அதிபதியான புதன் ஆறு மற்றும் ஒன்பதாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்தாம் தேதியில் இருந்து ஆறு பத்து நாள் நல்ல இடம் தானுங்க. ஸோ ரொம்ப கம்ஃபர்ட்டாக வேலையில் வந்து நல்ல ஏற்றங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கும். ரொம்ப அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் நல்லாயிருக்கு. அதே நேரத்தில் ஆறாம் அதிபதி புதன் வந்து கேதுவை கடக்கின்ற அந்த ஒரு காலகட்டத்தில் சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து போகும், அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும். ஏழாம் அதிபதி ஏழுக்கு வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் போது கொஞ்சம் மன உளைச்சல் இருக்கும். ஆப்போசிட்டில் இருக்க ஆள் வந்து கொஞ்சம் நம்மளை வந்து அப்பப்போ டென்ஷன் படுத்துறதுலாம் வந்து போயதான் இருக்கும். ஸோ அதனால் வந்து பெரிய ப்ராப்ளம்லாம் ஒன்றுமே கிடையாது. ஏன்னா வந்து சந்திரனுங்கிறது வந்து ரெண்டு நாட்களுக்கு ஒரு முறை மாறிக்கிட்டே இருக்கிறனால அதை பற்றி ஒரு பெரிய ப்ராப்ளமே கிடையாது. அதே நேரத்தில் எட்டாம் அதிபதி வந்து பத்தில் தொழில் ரீதியான விஷயங்களை சின்ன சின்ன அவமானங்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. யாருக்கெல்லாம் மகர லக்னமாக இருந்து சூரிய தசை புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுவும் தொழில் ரீதியான விஷயங்களை, இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான விஷயங்களை ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஸோ அது ரொம்ப கவனம். அதுவும் பத்தாம் அதிபதி எட்டில் இருக்குது, அது பரிவர்த்தனை வேற. அப்படி இருக்கும்போது ஏன்னா வேஷம் போட்டு வந்து ஏமாத்துறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, நல்ல விதமாக பேசி அப்படியே தோளில் கை போட்டு நம்மளை வந்து ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கணும். தொழில் ரீதியான விஷயங்களை ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தாங்க. ஸோ அது யாரை மேஜராக பாதிக்கணும், மகர லக்னமாக இருந்து சூரிய தசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க, சுக்கர தசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க. ஒன்பதாம் அதிபதியான புதன், ஸோ ஒன்பதாம் அதிபதியான புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தியில் இருக்கும்போது நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள்லாம் இருந்தாலும் கொஞ்சம் அந்த மேற்படிப்பு சம்பந்தமான விஷயங்கள், நல்ல ஏற்றமான சூழ்நிலைகள், மேற்படிப்புக்கான சீட்டு கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்களுமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ அதுலமே நல்ல விஷயங்கள் தான். பத்தில் நிறைய கிரகங்கள் இருக்கும்போது நிறைய குழப்பங்கள் இருக்கும். தொழில் செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கு வந்து இன்னும் இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா நிறைய குழப்பங்கள், இன்னைக்கு ஒன்று சொல்ல நினைப்பீங்க, நாளைக்கு ஒன்று நினைப்பீங்க, நாளைக்கு ஒன்று நினைப்பீங்க, இந்த மாதிரி கொஞ்சம் வந்து ஃப்ளக்ஷுவேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து மெடிடேஷன் பண்ணுறது, தியானம் பண்ணுறதை வந்து வழக்கமாக வச்சுங்க. அட்லீஸ்ட் வந்து காலையில் ஒரு 15 நிமிடம், ஈவினிங் நைட் படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 15 நிமிஷம் அமைதியாக உட்காந்து நீங்கள் மெடிடேட் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து மனம் அமைதியாச்சுனாலே நமக்கு கிளாரிட்டி கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதுதான் உண்மையான விஷயம். 11ஆம் அதிபதி பத்தியில் இருக்கும்போது லாபங்கள் நல்லா வந்தாலும் கொஞ்சம் வந்து அதுக்கான செலவுகள் இருக்கும். இன்னும் கொஞ்ச நாள் செவ்வாய் 11 பிரித்த லாபங்களை எதிர்பார்க்கலாம். இப்போ தொழில் ரீதியான விஷயங்களை ஒரு பாதகாதிபதியாக இருக்கும்போது கொஞ்சம் வந்து ஜாகிரதையாக இருக்கணும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து பரிவர்த்தனை இருக்கும்போது யாராச்சும் வந்து ஒரு 5 லட்சம் கொடுங்க நான் 5 கோடி வாங்கி தரேன் சொல்லி ஏமாத்துறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ இது யாருக்கெல்லாம் நடக்கணும் போது கொஞ்சம் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் தசை புத்தி அந்த நடக்கிறவங்க அந்த ஒரு காலகட்டங்கள் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் வந்து நம்ம உஷாராக இருந்துக்கணும், இல்லைன்னா போட்டு பார்த்துருவாங்கன்றது உண்மையான விஷயம். 12ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு 4 இருக்கும்போது வீடு சொத்துக்கள் பராமத்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்து அதனால் சின்ன சின்ன செலவுகள் ஏற்படுறது, வண்டி வாங்கின செலவு ஏற்படுறது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் தாங்க. ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். என்னை பொறுத்தவரை பிரார்த்தனைங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணிங்கன்னாலே போதும், பெரிய லட்சக்கணக்கில் போயிட்டு பரிகாரம் பண்ணுறது இதெல்லாம் விட ஒரு இறைவனை நினச்சி பரிகாரம், அதாவது இந்த பிரார்த்தனை மனசுக்குள்ளே இந்த இறைவன் இறைவன் இப்போ ஒரு அமைதியான ஒரு இடம். ஸோ அந்த இடத்துல உட்காந்து அந்த இறைவன் ஈஸ்வரன் வந்து உள்ளே இறங்கணும். ஓம் நம சிவாயன் உள்ளே இறங்கும்போது அற்புதமான பலன், அற்புதமான விஷயங்கள் நடக்கும்னு சொல்லிட்டு டிப் ஆஃப் த வீக். டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து யோகங்கள் எப்படி வேலை செய்யும், என்ன பண்ணணும், எனக்கு அந்த யோகம் இருக்குது இந்த யோகம் இருக்குன்னு சொல்லிட்டு ஜாதகத்தை பார்த்து நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆகிறோம். ஸோ என்னென்னா, ஐயோ அண்ணே எனக்கு அந்த யோகம் இருக்குது, கஜகேசரி யோகம் இருக்குது, நான் குருச்சந்திர யோகம் இருக்குது, அது இருக்குது. சார் யோகம் இருக்கிறதெல்லாம் வந்து பெருசாக எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. பட் அந்த யோகம்லாம் நம்ம ஒர்க் ஆகுமான்றது முதல்ல பார்க்கணும். ஸோ அட்லீஸ்ட் வந்து அந்த
அந்த யோகத்துடைய தசா புத்தி அந்தரங்கள் வரணுங்க. ஸோ அப்போ தான் வந்து அது வந்து ரொம்ப பெருசாக வந்து நம்ம பெரிய யோகங்களை தரும். அதே நேரத்தில் வந்து அந்த தசைக்குரிய ஒரு நட்சத்திரங்களாச்சும் வேலை செய்யணும். அதுதான் வந்து முக்கியமாக யோகமாக வரும். அப்படி இல்லாமல் வந்து வெறும் ஜாதகத்தை வச்சுட்டு அந்த தசையே வராமல் எனக்கு அந்த யோகம் இருக்குது இந்த யோகம்னு சொல்கிறதுல ஒரு அர்த்தமே இல்லைங்கிறது உண்மையான விஷயம். அதே நேரத்தில் வந்து ஒரு ஜாதகத்தை பார்த்து ஒருத்தர் வந்து உனக்கு லக்னாதிபதி கெட்டு போட்டார், அவர் கெட்டு போட்டார், இவர் கெட்டு போட்டாருன்னு பெரிய லிஸ்ட்டே போட்டுருவாங்க நம்ம ஆளுங்க. ஸோ அந்த மாதிரி வந்து லிஸ்ட்டு போட்டு பார்க்குறதுலும்போது கெட்டு போச்சா அதோட வாழ்க்கையை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு பீச்சில் போய் போது சாவ போகிறேன்னு சொல்லிட்டு போட கேஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா நிறைய ஜோதிடர்கள் நெகட்டிவான கருத்துலேயே சொல்லிட்டு ஐயோயோ இனிமேல் வாழவே நம்ம தகுதி இல்லாத ஆள்னு சொல்லிட்டு நினச்சிட்டு எல்லாருமே ஏடவடமான முடிவுகளாக நிறைய பேர் எடுத்துறாரு. அது ரொம்ப ரொம்ப தப்புங்க. வாழ்றது பிறந்துட்டோம் என்ன என்ன நடந்தால் பார்த்துலான்னு சொல்லிட்டு ஒரு லெவலில் வந்து நம்ம ஜெயிக்கணும்னு போராட்டமே இல்லையா, ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குங்க. ஒரு ஒரு காலகட்ட முறை வந்து ஒரு கெட்டது இருந்தாலும் அது காலகட்டத்தில் வந்து இந்த நெருக்கடிகள் இருந்துகிட்டு தான் இருக்கும். பட் அதுலேருந்து எப்படி வெளியில் வரணும் அப்படின்னு வந்து போராட வேண்டியதுதான் மனிதனுடைய ஒரு இயல்பு தான். ஏன்னா எத்தனையோ அணுக்கள் லட்சக்கணக்கான அணுக்கள்களை போராடி ஜெயிச்சு ஒரு குழந்தையாக பிறந்திருக்கும். ஸோ நம்மளால் போராட முடியாதுங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ அதனால் போராடுங்க. அதே நேரத்தில் வந்து ஒரு நீச்சமான கிரகமோ ஒரு கிரகம் சரியில்லையோ அப்படி இப்படின்னு சொல்லி ஒருத்தனை வந்து டீக்ரேட் பண்ணுறதை விட அதில் உள்ள ப்ளஸ் என்னங்கிறது பார்க்கணும். ஏன்னா உதாரணம் சொல்ல போனால் ஒரு எட்டாம் இடம்ங்கிறது வந்து ஒரு நெகட்டிவான இடம்னு எல்லாருமே சொல்கிறோம். ஸோ அந்த எட்டாம் இடம் இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, எட்டாம் இடம் இருக்கிறவங்க வந்து வெளிநூறு வெளிநாடு வெளிமொழி பேசுகிற இடங்களில் போயிட்டு அவங்க சர்வே ஆக முடியும், பெரிய அளவும் ஆயிருக்காங்கன்றது உண்மையான விஷயம். சொந்த ஊரில் இருந்தாலும் கொஞ்சம் நெருக்கடிகள் அதிகமாக இருக்குன்றது தான் உண்மையான விஷயம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்துக்கும் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அது பிரகாரம் போகணும். அதே நேரத்தில் வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து ஒரு கட்டம் ஒரு லக்னாதிபதி இதாகிட்டார்னா அப்படி ஆகிடுவார் இப்படி ஆகிடுவார் இத்தனை இதுங்கிற அதெல்லாம் தேவையே இல்லைங்க. அந்த தசா புத்திகள் நல்லாதுன்னா அட்டகாசமாக வந்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ என்னை பொறுத்தவரை வந்து ஒரு பெரிய பணமோ காரோ பங்களாவோ இருக்கிறது சூப்பர் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அப்படிலாம் கிடையவே கிடையாது. மூணு சாப்பாடு நல்ல ஒரு தூக்கம் இருந்து நல்ல ஒரு வீடு இருந்தாலே போதும், அவ்வளோதான். அதுதான் நல்ல லைஃப்புங்கிறத முதல்ல உணரணும். ஸோ இருக்கிற ஒரு வாழ் நாட்களை வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணி முந்நூற்றறுபத்தஞ்சி நாள் என்ற ஒரு 70 வருஷம் போடுங்க. என்ன ஆகப்போது 24 27,000 நாள் வரும். இந்த 27,000 நாளில் முக்கால் வச்சு தான் போயிடுச்சு. இருக்க தவுளுண்டு நாளை வச்சுக்கிட்டு உக்காந்து இவன் எப்படி இருக்கான் அவன் எப்படி இருக்கான் இது எதை பண்ணணும் அதை பண்ணணும் சொல்லி டென்ஷன் ஆகாமல் இருக்கிற வாழ்க்கையை நல்லா சந்தோஷமாக அனுபவிக்க பாருங்கள், சந்தோஷமாக இருக்க பாருங்கள். வாழ்க்கையின் லட்சியமே சந்தோஷமாக இருக்கிறதுங்கிறது வந்து நினச்சிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் லைஃப் வேறு லெவலில் இருக்குன்றது உண்மையான விஷயம். ஸோ உங்களிடத்து விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயண. நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.